Hello everyone, welcome you all to our YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. So, video will be able to share this video with you. If you want to share this video, we will start this video. What we will talk about in this video is only ARB and only a few ARB. In the context, வச்சு வர்ற சிலாஜிசம் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோட முடிவில் இனிமே இந்த ஒன்லி அண்ட் ஒன்லி அ ஃபியூ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எளிதில் சால்வ் பண்ணக்கூடிய ஐடியாவை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவில் நினைந்ததை நன்றி. முதல்ல வீடியோ ஆடியோ தெளிவாக இருக்குதா அப்படின்றத சொல்லிடுங்க. தாமதத்துக்கு மன்னிக்கவும். ஓகே, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ முதல்ல வீடியோ தொடர்ச்சியாக டெய்லி வீடியோ வர முடியல நம்ம சேனலில், அதுக்கு மன்னிக்கவும். ஸோ எனக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு 4 o'clock வருது. புதுசாக நம்ம வந்து எடிட்டோரியல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு புது பொலிவோட. அது வந்து இப்போது இன்றைக்கி 1 மணிக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2:30 உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேம் வந்திருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை எந்த டைமில் வைக்கலாம் அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்ஸை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் குரூப்பில் சொல்லுங்கள். எப்போ வச்சா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். காலையிலையா இல்லை ஈவினிங்கா அப்படின்றத சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணலாம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, உங்களாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 2 special classes இருக்குது, 1 4 மணிக்கு, இன்னொன்று 5:30. 4 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெப்ரவரி மந்த் 300 MCQ சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அந்த குவிஸ்ஸு. அடுத்ததான் 5:30 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொரோனா COVID-19 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா யூடியூப்ல, அதோட குவிஸை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி சார் என்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அன்அகாடமியோட ஸ்பெஷல் செஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணலாம். இன்ன வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படவில்லை என்றால் வீடியோ முடிவதற்குள்ளே கொடுக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல்லே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ கேன் ஜாயின் இட். ஓகே, ஸோ கொஞ்சம் பேர் வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திஸ் கிளாஸ் இஸ் இன் ஒன்லி இன் தமிழ். எஸ், ஓகே, ஐல் ட்ரை டு கோ வித் எஸ் ஆப்டிடியூட் கௌஸ்தபாஸ் தேசேடா. டுடே எடிட்டோரியல் பேஜ் டிஸ்கஷன் பண்ணணுங்க சார். எஸ், ஓகே, எடிட்டோரியல் பேஜ் டிஸ்கஷன் இஸ் அட் 1 o'clock. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒன்லி ஏஆர்பி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஓகே, நவ் லிசன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்லி ஏ ஆர்பி அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒன்லி ஏஆர்பி இஸ் நத்திங் பட் இந்த குவான்டிஃபயர் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்லி அப்படின்ற குவான்டிஃபயர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒன்லின்ற இந்த குவான்டிஃபயர் புதுசாக இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சம், ஆல், சம் நாட்டு, நோ இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒன்லி அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஃப் ஆல், ஆலோட ரிவர்ஸ் தான் ஒன்லி அப்படின்றது இதோட பொருள். ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நான் என்னோட சம் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலியமாக புரியும்னு நினைக்கிறேன். ஒன்லி இஸ் ஈக்வல் டு ரிவர்ஸ் ஆஃப் ஆல். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயோ அல்லது கன்க்ளூஷன்லேயோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஆல் பிஆர்ஏக்கு எப்படி நீங்கள் டயக்ராம் வரைவீங்களோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பட் ஆல் பிஏ தான் அதுக்கான பொருள்னு சொல்ல வரல, டயக்ராம் மட்டும் நீங்கள் அப்படி வரைஞ்சிக்கலாம். அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத இப்போ நான் தெளிவாக விளக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒன்லி ஏஆர்பி, ஒன்லின்றது ரிவர்ஸ் ஆஃப் ஆல். ஸோ ஒன்லி ஏஆர்பி எப்படி நம்ம எழுதணும், ஆல் பிஸ் ஆர் ஏன் படம் வரையணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதுதான் நம்மளோட கான்செப்டும் கூட. ஸோ ஒன்லி ஏஆர்பியோட டயக்ராம்ஸை எப்படி சார் வரையலாம், பேசிக்ஸ்லேருந்து போவோம் மக்களே, பேசிக்ஸ்லேருந்து போவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஆல் பிஆர்ஏக்கு நீங்கள் எப்படி டயக்ராம் வரைவீங்களோ அந்த மாதிரி டயக்ராம் வரைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆல் பிஆர்ஏக்கு இப்படி தான் டயக்ராம் வரைவீங்க. ஓகே, ஆனால் இது நம்ம நார்மல் கான்செப்டான ஆல் பிஆர்ஏ கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி இந்த ஏல மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான் இதோட பொருள். அந்த வாக்கியத்திலே அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லாட்டி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு கிளாஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பேர் ஸ்மார்ட்டாக இருக்காங்க இந்த கிளாஸில் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் பேர் ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்கிறேன். அப்போ மிச்ச பேரை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? எஸ். இப்போது இதே நான் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கிளாஸில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஸ்மார்ட்டு அப்படின்னு சொன்னால் மிச்ச பேர் என்னது, நாட் ஸ்மார்ட் ஆகிடறாங்க இல்லையா? அதனால் அந்த ஒன்லி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உண்டான பவர் இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி ஏஆர்பி அப்படின்னா இந்த பி வந்து ஏல மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது. இவ்வளோதான் இதில் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பி இருக்கார் இல்லையா, இவர் எதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாராம், ஏக்குள்ளே மட்டும்தான் இருப்பார், வேறு எதுக்குள்ளேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது தான் இந்த கான்டெக்ஸ்டோட மீனிங். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதை தொடர்ந்து வர எல்லா ப்ராப்ளத்தையுமே உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இதுலேருந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன்
questions வருது அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இந்த டயக்ராம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக மட்டும் நம்ம இப்படி ஒரு ஷேடட் லைன்ஸ் வேணும்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒன்லி ஆர்பியை வரையணும். இப்போ இதில் என்னென்ன டெஃபினட் கன்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். Some BRA, சொல்லாமா? Some BRA-ன்னு சொல்லாமா? அதாவது எல்லா பியுமே ஏக்குள்ள மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் பியும் ஏக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லலாம். அதேமாதிரி என்னால் என்ன சொல்ல முடியும்? ஆல் பிஆர்ஏ சொல்லலாமா? ஆல் பிஆர்ஏ சொல்லலாமா? எஸ் வி கேன் டெஃபினெட்லி. அதே மாதிரி நம்மளால் என்ன சொல்ல முடியும்? சம் ஏஸ் ஆர் ஆல்சோ பி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மக்களே இந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிற டெஃபினட் கன்க்ளூஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியாத பகுதி. அந்த பகுதியை பற்றி மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெஃபினட்டாக பேச முடியாது. ஸோ அந்த பகுதியை வச்சு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பாசிபிலிட்டிஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த பகுதியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சம் ஏஸ் ஆர் நாட் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்றத மட்டும் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ப்ராப்ளத்தோட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நான் ஒரு ப்ராப்ளத்தோட உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் சம் பிஆர்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் டயக்ராம் வரைவீங்க? ஒன்லி ஆர்பினா அதோட ரிவர்ஸ், ஆல் பிஆர்ஏ அப்படின்னு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிருவீங்க. அதுக்கடுத்தது சம் பிஆர்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பிஆர்சின்றதை நீங்கள் எப்படி நீங்கள் டயக்ராம் வரைய முடியும்? சம் பிஆர்சின்றதுக்கான டயக்ராமை இப்படி தான் வரைய முடியும். இந்த கேள்வியே தப்பு, ஏன்னா ஒன்லி பிஆர்ஏன்னும் போது எப்படி சம் பிஆர்சின்னு கொடுக்க முடியும்? இதே தப்பு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒரு சின்ன ஓகே, இப்போ கவனிங்க, ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறேன். ஒன்லி ஏஆர் பி, ஓகே, சம் ஏஆர் சி அப்படின்றது தான் டயக்ராம். ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக கொடுத்துருவேன். ஓகே, எஸ். இப்போ இதுக்கான டயக்ராம் எப்படி நம்ம வரைவோம்? ஆல் பிஆர்ஏ அப்படின்னு வரைவோம். ஓகே, அட் த சேம் டைம் சம் ஏஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம டயக்ராம் வரைவோம். இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ இப்போ நான் இதில் உங்களுக்கு சில கன்க்ளூஷன்ஸ்லாம் கேட்குறேன், அதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டிங்கனாலே இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகல, இட்ஸ் ஹிடன். ஓ ஐயோ, சரி ஓகே, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன் எவ்வளோ சைஸ்ன்னு என்னால் பார்க்க முடியல. ஒரே நிமிஷம், ஸோ நவ் லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் ரைட் ஹியர். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, only a r b and some a r c இதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கான டயகிராம் நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பி ஆர் ஏ அப்படின்னும் சம் ஏஆர் சி அப்படின்னும் டயகிராம் வரைவோம். இப்போ நான் சில டெஃபினட் கன்க்ளூஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சரியா தவறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலயமா இந்த ஒன்லி கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் கன்க்ளூஷன், உங்களுக்கான ஃபஸ்ட் கன்க்ளூஷன், லிசன், சம் பிஸ் ஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி, ரைட்டா தப்பா? Some B's are, C is a possibility, right or thappa? Some B's are, C is a possibility, right or thappa? அப்படின்னும் போது இதுவே நீங்கள் நார்மல் டயக்ராமாக இருந்துச்சுன்னா, நார்மல் டயக்ராமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Some B's are, C is a possibility, right தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா B-க்கும் C-க்கும் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ரைட் போட்டுருவீங்க. பட் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்னது? ராங். வை? பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஏஆர் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பி வந்து ஏக்குள்ள மட்டும்தான் இருக்கு, பி வந்து ஏக்குள்ள மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது சீல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அது தப்பு. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் மக்களே, ரொம்ப சின்ன சிம்பிள். அதை புரிஞ்சிக்காதனால தான் நமக்கு தப்பு வருது. அடுத்தது பாருங்க, ஆல் ஏஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி, ரைட்டா தப்பா? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க போல் சொன்னீங்கனாலே இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஆல் ஏஆர் சி இஸ் அ பாசிபிலிட்டி, ரைட்டா தப்பா சொல்லுங்க பாப்போம். நான் வேணா ஒன்னு எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருந்தோம்? Some BRC is a possibility-ஆ அப்படின்னு கேட்டிருந்தோம், அது தப்பு. அடுத்தது வந்து ஆல் ARC இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறோம், இது ரைட்டாக தப்பா சொல்லுங்க பார்ப்போம். ரைட் ஆர் ராங்?
Definitely this is also wrong. Why? Because you can't fix the entire A inside C. Why? Because and the entire A kulla B irukku illaya, and the B edukulla mattum dhaan irukku, A kulla mattum dhaan irukku, C kulla irukkuradhukku vaayppu kuda kediyadhu. Ipo ella A vey neenga C kulla vekkinona B yum vechi dhaan aavanum, adha vekka mudiyadhu illa nammala. So adanal I can clearly say this conclusion also doesn't follow. Can you understand, my dear friends, why this conclusion fails? If you understand why this conclusion fails, you can understand why this conclusion also fails. இது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சா இது கண்டிப்பா ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஓகே, சோ வெறுமனை கான்செப்டா சொன்னா அதுல உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஒரு ப்ராப்ளம். இந்த ஒரே ப்ராப்ளத்திலே இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கன்க்ளூஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அடுத்தது, சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு கேட்கிறாங்க. சம் பி ஆர் நாட் சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ இதுக்கான பதில் சொல்லுங்க பாப்போம் யாராவது. சம் பி ஆர் நாட் சி. ஈவன் தோ நீங்கள் ஏற்கனவே இந்த ஒன்லி ஃபியூவில் வெல்வெஸ்டாக இருக்கிறீங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல, ஒரு கிளான்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். சம் பீஸ் ஆர் நாட் சியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, பி எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, ஏக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ கரெக்டு தானே, சம் பீஸ் ஆர் நாட் சி, ரைட்டு தானே? புரியுதா, பி எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, ஏக்குள்ள மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படின்றது தான் கான்செப்ட், நம்ம எல்லாருமே ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நான் ரொம்ப வெளியில் போகிறனும். ஓகே, ஸோ ஃபைன். அடுத்தது கேமரா ஆங்கிள். நம்மளை கேமராமேன் இன்றைக்கி இல்லை, ஸோ அதனால் கேமராமேன், எடிட்டர், டேரக்டர் எல்லாமே அவர் தான், அவர் இன்றைக்கி இல்லை. அதனால் நானே பண்ணதுனால கொஞ்சம் மன்னிக்குவோம். நோ பிஇசி. ஸோ நோ பிஇசி ரைட்டாக தப்பா அப்படின்றத சொல்லுங்கள் பார்ப்போம். நோ பிஇசி ரைட்டாக தப்பா? நோ பிஇசி ரைட்டாக தப்பா அப்படின்னா இதுவும் இப்போ இது இது ட்ரூன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுவும் ட்ரூ தான். இதை ஏன் நம்ம ட்ரூன்னு சொன்னோம், இதை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. இந்த பி ஏக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அப்போ சீல் இல்லையா? ஆமாம் இல்லை. அதான் சிம்பிள், நோ பிஇசி, கரெக்டு. ஓகே, அடுத்த ஒரு கன்க்ளூஷன் இப்போ பாருங்க. ஃபிஃப்த் கன்க்ளூஷன், நோ சி இஸ் பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ சி இஸ் பி, இது ரைட்டாக தப்பா சொல்லுங்க பாப்போம். எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஸோ இப்போ இப்போ வந்து எனக்கு ஃபிஃப்த் கன்க்ளூஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஃபிஃப்த்துக்கு நீங்கள் முன்னாடி கொஞ்சம் கன்க்ளூஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைவ்னு போட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஸோ ஃபைவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட் ஆர் ராங்? ஃபைவ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? யூ இட்செல்ஃப் டெல் மீ. ஓகே, கவிதா சேயிங் ரைட். கவிதா ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு தான் சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ ஃபியூ ஆர் சேயிங், ஓகே, ஃபியூ ஆர் சேயிங் ட்ரூ அண்ட் ஃபியூ ஆர் சேயிங் ராங். பட் நல்லா புரிஞ்சுங்க மக்களே, என்ன சொல்கிறாங்க, இப்போ நோ பிஇசின்றது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோ சிஇஸ் பி ஆல்சோ ட்ரூவாக தானே இருக்கணும். இப்போ பாருங்களேன், இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எனிமினா பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எனிமி தானே, என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? நோ ஏ இஸ் பி அப்படின்னா நோ பிஇசி தான். இப்போ இந்த பி வந்து வேற எதுலேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ சியும் பிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தானே. Can you understand what I'm saying? ஆனா இப்போ உங்களுக்குலாம் இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, சில பேர் இது வந்து ராங்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்குலாம் இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, சம் ஏஸ் ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லியிருந்தா சம் பீஸ் ஆர் நாட் ஏன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த கான்செப்டை நீங்க இப்போ யோசிச்சுட்டு நீங்க தப்பா சொல்றீங்க. ஓகே, பட் இட்ஸ் வெரி சிம்பிள், நோ பிசி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நோ சி இஸ் ஆல்சோ பி தான், தெர் இஸ் நோ டவுட் இன் இட். ஓகே, இப்போ அடுத்தது, அடுத்த ஒரு க்வெஸ்சன், சிக்ஸ்த் க்வெஸ்சன் வச்சுப்போமே. சம் சி எழுதுனா தெரியுதா? தெரியுதா? சரி, ஓகே. ஸோ இங்கே எழுதுறேன், சம் சிஸ் ஆர் நாட் ஏ, இங்கே எழுதினாலும் தெரியாது. ஓகே, நீங்களே சொல்லுங்களேன், சம் சி ஆர் நாட் ஏ, ரைட்டா தப்பா? சம் சி ஆர் நாட் ஏ, ரைட்டா தப்பா? ஏகே ப்ரோ, இன்னைக்கு 5:30, டுடே 5:30 குவிஸ் கோவிட் 19, 4:00 ஸ்பெஷல் செஷன், ரெண்டுமே ஸ்பெஷல் செஷன் தான். சம் சி ஆர் நாட் ஏவா அப்படின்னு கேட்டால் சம் சி ஆர் ஏ தான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ சம் சிஸ் ஆர் நாட் ஏவான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த சிக்கும் இந்த பியும் தான் எனிமியாச்சே சார் அப்படின்வாங்க. இப்போ வாங்க அந்த சம் நாட் கான்செப்டுக்கு, இப்போ வாங்க அந்த சம் நாட் கான்செப்டுக்கு. என்ன சம் நாட் கான்செப்டு? சம் ஏஸ் ஆர் நாட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்களே, நீங்கள் உங்கள் கான்செப்டே புரிஞ்சிருந்தாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மூலியமாகவே இந்த கான்செப்ட் நீங்கள் கிளியர் ஆகிட முடியும். சம் ஏஸ் ஆர் நாட் பின்னு சொல்ல முடிஞ்சவங்களால சம் பீஸ் ஆர் நாட் ஏன்னு சொல்ல முடியாது. ஏன் என்ன காரணம், என்னோட பேசிக் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்துருப்பேன். என்னன்னா, இந்த பி வந்து இந்த பகுதிக்கு மட்டும்தான் எனிமையை தவிர இந்த மொத்த ஏக்கும் எனிமி கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சி வந்து இந்த கொஞ்சம் ஏக்கு தான் எனிமி, இந்த சி வந்து இந்த கொஞ்சம் ஏக்கு தான் எனிமையை தவிர சி வந்து மொத்த ஏக்கு எனிமையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ண முடியல, என்னால் சம் சிஸ் ஆர் நாட் ஏன்னு சொல்ல முடியல. ஓகே,
இப்போ இதை நான் சொல்லணும்னா எப்படி சொல்லணும், சம் சீஸ் ஆர் எனிமி ஆஃப் சம் பார்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லணும். பட் வி டோன்ட் ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சிலாஜிசம் டு எக்ஸ்பிரஸ் தட் ரிலேஷன்ஷிப். என்னோட பேசிக் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட பேசிக் வீடியோ பார்க்க மறந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்க. புதுமானவர்கள் எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா கான்செப்டையும் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லாருக்குமே ஒன்லி கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இப்போ ஒன்லி ஃபியூக்கு போயிடலாமா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன், பாசிபிலிட்டி ட்ரூ ஆகுது ட்ரூ ஆகல தட் இஸ் ஃபைன், டெஃபினெட்ல கரெக்டாக தப்பா அவ்வளோதான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்தது போயிடலாம். என்னோட கேமராவை அப்படி திருப்பி வச்சுக்கிறேன், அப்போ தான் நம்ம எங்கே எழுதணும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி. இது வந்து இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், அதை விட இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பிரியா, ஐ எம் சாரி பிரியா, ஸோ ஐ டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ். ஆல்ரெடி ஹவ் மேட் என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் இன் இங்கிலீஷ் ஃபார் திஸ் சேம் கான்செப்ட் இன் ஆர் அன்அகாடமி யூடியூப் சேனல். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட், தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் யூ ஆர் நாட் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன் யூ. லிசன், ஒன்லி இஃப் யூ ஏஆர்பி அப்படின்னா இதோட டயக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் ஏ மட்டும்தான் பீல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஏ மட்டும்தான் பீல இருக்கு, அப்ப மிச்சம் ஏ பீல இல்லை, இவ்வளவுதான கான்செப்ட். அதே எக்ஸாம்பிள் தான், ஒரு 100 பேர் இருக்க கிளாஸ்ல 5 பேர் இந்த கிளாஸ்ல சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு நான் சொல்றேன், அப்ப மிச்ச ஸ்டூடெண்ட் பத்தி எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா சிலாவிசம் கான்செப்ட்ல. இதுவே நான் இந்த 5 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்கா மிச்ச ஸ்டூடெண்ட்லாம் ஸ்மார்ட் இல்லைன்னு ஆயிடுறாங்க இல்லையா. அதே கான்செப்ட் தான் மக்களை, இதுவும் கொஞ்சம் ஏ தான் பீல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏ மட்டும்தான் பி, அதான் இந்த வேர்டோட பவர். அப்போ மிச்ச ஏ வந்து என்னது, பியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இது ரிமைனிங் பார்ட் கிடையாது, இனிமே இதோட ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏ பியில் இல்லை அப்படின்றது தான் பொருள். வெரி சிம்பிள், இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, எஸ், ஸோ நான் அண்ணா பிளர்ரா. ஓகே, ஸோ அடுத்தது இப்போ இதில் என்னென்ன டெஃபரண்ட் கன்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்னென்ன டெஃபரண்ட் கன்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சம் ஏஆர்பி, சம் ஏஆர்பின்னு சொல்ல முடியுமா? திஸ் பார்ட் ஆஃப் ஏ பிலாங் டு பி, யா சம் ஏஆர்பி அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்தது சம் ஏஆர் நாட் பி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதான் இந்த கான்செப்டோட பியூட்டியே. கொஞ்சம் ஏ பியில் இருக்குது, மிச்ச ஏ பியில் இல்லை அப்படின்றது தான் இந்த கான்டெக்ஸ்டோட பொருளே. அதனால் சம் ஏஆர்பி சம் ஏஆர் நாட் பி. ஓகே, போத் ஆர் டெஃபினெட்லி ட்ரூ. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் போயிடுவோம். என்ன சொல்லியிருக்கோம், ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஏ மட்டும்தான் பியில் இருக்குது, மிச்ச ஏ பியில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் ஏதாவது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் சம் பி ஆர் நாட் ஏ இஸ் ராங், தட்ஸ் வாட் வி செட் நோ. எஸ், இப்போ ஏவை வச்சு உங்களால் ஏதாவது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஏவை வச்சு உங்களால் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? டு வி ஹாவ் எனி பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் ஸ்டாட்ஸ் வித் ஏ சொல்லுங்க. தோஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, இது மேபி உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேசிக் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் அவங்களுக்குலாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து கோடட் இனிக்வாலிட்டிஸ் வீடியோ, டேரக்ட் இனிக்வாலிட்டிஸ் வீடியோஸ்லாம் போடுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வருது. அடுத்தது வந்து சீட்டிங், நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் எடுத்துருவாங்க சார், என்ன நாளைக்கு ஒரு சீட்டிங் இருக்குது உங்களுக்கு இது வரும். ஸோ ஏவை வச்சு ஏதாவது உங்களால் பாசிபிலிட்டி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, என்டையர் ஏஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ரிவீல்டு ஹியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்டையர் ஏஸ் ரிலேஷன்ஷிப். இதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆல் ஏஆர்பி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களாருக்குமே தெரியும் பேசிக் கான்செப்ட் இல்லையா. இதுல ஏவை வச்சு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி சொல்ல முடியுமா உங்களால? ஆல் ஏஆர்பி அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு, இதுல ஏவை வச்சு உங்களால் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் கொடுக்க முடியுமா? இதுல இருக்கிற பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் என்ன மட்டும்தான், என்ன மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும், சம் பீஸ் ஆர் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அண்ட் ஆல் பீஸ் ஆர் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர ஏவை வச்சு நம்மளால பாசிபிலிட்டியே சொல்ல முடியாது. ஏன்,
ஏன் ஏ வச்சு பாசிபிலிட்டி சொல்ல முடியாது அப்படின்னா, ஏவை பற்றின முழு விபரமும் இங்கே கொடுக்கப்பட்டுருச்சு. ஏவை பற்றின முழு விபரம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏவை பற்றி வாய்ப்பை கொடுக்கவே முடியாது. புரிதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ வென்எவர் த ரிலேஷன்ஷிப் இஸ் 100% ரிவீல்ட் இன் த ஸ்டேட்மெண்ட், யூ கான்ட் கிவ் எனி பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் ஃபார் தட் என்டிட்டி. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் தெர் இஸ் நோ ரிமைனிங் பார்ட். ஓகே, ஏவை பற்றின எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொடுக்கப்பட்டச்சு, அதனால ஏ வச்சு நம்மளால பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸே கொடுக்க முடியாது. வெரி சிம்பிள். ஓகே, பிஏ வச்சு மட்டும்தான் சொல்லலாம், புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பிஏ வச்சு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுதான் அந்த ரிமைனிங் பார்ட். இந்த ரிமைனிங் பார்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிபிலிட்டிஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த பார்ட் ஆல்ரெடி ஏல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். என்னென்ன கொடுக்கலாம், சம் பி மே ஆர் மே நாட். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான், ஒன்று இருக்க வாய்ப்பு உண்டு இல்லாட்டி இல்லாமல் இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா. மே ஆர் மே நாட், ஃபர்ஸ்ட் மே நாட்டுக்கு போயிடும். சம் பி ஆர் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சம் பி ஆர் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி, இந்த கொஞ்சம் பி இருக்கு இல்லையா, அது ஏல இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வாய்ப்பு. அடுத்ததா ஆல் பி ஆர் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இப்போ இதில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சார் எப்படி சார் ஆல் பி சார் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல் பீஸ் ஆர் ஏஸ் அ பாசிபிலிட்டி, இது இந்த கான்செப்ட் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாகுச்சு. இப்போ நிறைய பேருக்கு இது இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் சில பேருக்கு புரியாமல் இருக்கு. ஆல் பீஸ் ஆர் ஏஸ் அ பாசிபிலிட்டி எப்படி சார் ட்ரூ ஆகும் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி டயக்ராம நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் பாசிபிலிட்டி டயக்ராம் எக்ஸாம்ஸில் போட தேவையில்லை, உங்களோட புரிதலுக்காக மட்டுமே ப்ராக்டிஸ் செஷன்ஸில் கொடுக்கப்படுற விஷயம். இப்போ பாருங்களேன், இதுதான் ஏ அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மொத்த பியும் எடுத்துட்டு வந்து வரைஞ்சிடுறேன் சரிங்களா. இப்போ பாருங்க, சம் ஏ ஆர் பின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பகுதியிலேயே எல்லா பியுமே வரைஞ்சிடுறேன். வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏ வந்து பிக்கு எதிரின்னு சொன்னோம் இல்லையா, பாருங்க இன்னமும் அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஏ வந்து பிக்கு எனிமி தான். வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஸ்டேட்மெண்ட் யூ கேன் சேஞ்ச் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் யோர் கன்வீனியன்ஸ், அதுதான் பாசிபிலிட்டி டயக்ராமும் கூட. இப்போ பாருங்க, எல்லா பியும் எடுத்துகிட்டு வந்து ஏக்குள்ள வைக்க முடிஞ்சிருச்சு இல்லையா டிஸ்டர்ப் பண்ணாம, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல் பீஸ் ஆர் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா மக்களே, புரிஞ்சுதா? அன்னோன் சீட்டிங் செட் அண்ட் பசில்ஸ் அது எல்லாமே நான் கண்டிப்பாக போடுறேன், டெஃபினட்டாக. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பியுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு போய் ஏக்குள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் பீஸ் ஆர் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி, அண்ட் தென் ஆல் பீஸ் ஆர் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி. இது தவிர்த்து வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. இதுதான் மக்களே ஒன்லி அண்ட் ஒன்லி எ ஃபியூ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க, அதை பற்றி ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஷன் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசனிங் குவிஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரிடே. ஸோ அந்த ரீசனிங் குவிஸில் கேட்கப்படுற கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாமல் போகுது, இல்லை சில குழப்பங்கள் இருக்குது, அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஒன்று போகும்னு சொல்லியிருந்தேன், அது ஒன்று போகும். அட் த சேம் டைம் நீங்கள் கேட்டுருக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியான வீடியோஸும் கண்டிப்பாக வரும். உங்களோட நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் வட்டாரம், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஸோ டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எதிர் இன் டாக் அண்ட் மாக் சேனல் ஆர் எல்ஸ் அன்அகாடமி யூடியூப் சேனல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் செஷன்ஸ், ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன்ஸ்ன்றது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் அதை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ சாம்பியன்ஷிப் அன்அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 10 ஃப்ரீ மாக் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, பெஸ்ட் ஃப்ரீ மாக் டெஸ்ட். ஸோ 6 பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் அது அனலிசிஸும் பண்ண போகிறாங்க. அதோட லிங்க்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன், அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். 18ஆம் தேதியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். இந்தியா லெவலில் உங்களோட ரேங்க் என்னென்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். அந்த அனாலிசிஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எங்கே கரெக்ட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இட் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அதனால் தயவுசெய்து அதை பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னமும் நம்ம ஸ்பெஷல் செஷன் 4:00 and 5:30 இன்னைக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ரோல் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து லிங்க் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோ முடிவுக்குள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ அப்படின்னு கொடுத்தாலே நீங்கள் அஃபிஷியலாக என்ரோல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்காவது என்ரோல் பண்ணுறதுல சிரமம் இருந்தது, பார்க்கறதுல சிரமம் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் ஹெல்ப் யூ. எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈவன் இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு தெரியாதவங்களுக்காக நீங்கள் ஒரு சிறிது நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கூட ஐ கேன் ஷோ யூ ஹவு டு டூ தட். ஓகே, ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, என்னோடது தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாதே. ஓகே, ஸோ யாராவது அன்அகாடமி ஸ்டூடெண்ட் யாராவது எஸ்பிஐ பிஓ ஸ்டடி பிளானர், ஓகே எஸ்பிஐ பிஓக்கான ஸ்டடி பிளானர்கள் போடப்படும், டெஃபினட்டாக போடப்படும். ஓகே, இப்போ பாருங்கள்,
ஜஸ்ட் நீங்கள் லேப்டாப்பில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அன்அகாடமி அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு மக்களே, அந்த ஒரு காரணத்திற்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் unacademy.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வந்துடும், சரியா? ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ இதான் இதான் வந்து ப்ரொஃபைல். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இதான் என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நரேஷ் குமார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட ப்ரொஃபைல் வரும். என்னோட ப்ரொஃபைலில் நான் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்கமிங்கில் போட போகிறேன் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பாருங்கள், சி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. சி ஆல் நிறைய இடத்துல கொடுக்க வேண்டியது வரும். நம்ம பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்களா? ஐயோ, ஒரே நிமிஷம், நரேஷ் குமார் சர்ச் பண்ணியிருக்கோம். இதில் சி ஆல் கொடுக்கறதுக்கு பல கீழே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் வந்துருச்சு இல்லையா? ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதுவரை நான் என்னென்ன ப்ளஸ் கிளாஸஸ் போட்டிருக்கேன், என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இதெல்லாம் ஆன் கோயிங் கிளாஸஸ். நான் ப்ளஸில் வந்து எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்குக்கான ஒரு பேட்ச் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் செஷன் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு பேட்ச் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் மாக் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸுக்கு. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இஃப் யார் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ். இதுதான் அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ். இப்போ பாருங்கள், நான் ஸ்பெஷல் கிளாஸஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னே எனக்கு வந்துருச்சு பாருங்கள், ஃபிப்ரவரி மந்த்து பெஸ்ட் 300 எம்சிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இது செகண்ட் வீடியோ இல்லையா, இது செகண்ட் வீடியோ. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சி ஆல் கொடுங்க. சி ஆல் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபெப்ரவரி மந்த் எல்லா வீடியோவும் நான் போட்டு வச்சிட்டேன் பாருங்கள். இந்த வீக்குக்கான எல்லா ஸ்பெஷல் கிளாஸஸையும் நான் கிளிக் போட்டு வச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இது COVID-19 ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். இன்றைக்கி தேதி என்னது, April 15, அப்போ மூணாவது வீடியோ, இதுக்குள்ளே போக வேண்டியதுதான். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், நோட்டிஃபை மீ அப்படின்னு இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த நோட்டிஃபை மீ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வி வில் நோட்டிஃபை யூ வென் இட் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதேமாரி நீங்கள் எல்லா கிளாஸஸ்க்குமே போய் நோட்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸஸ்க்கு பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து இன்னைக்கான கிளாஸஸ் கோவிட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ குவிஸ் 1 சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் இது ரெண்டு மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லா, ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து டவுட் இருக்குது, நிறைய பேரால் வந்து டக்கு டக்குன்னு வர முடியல, நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு பிரச்சனை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா ஸ்பெஷல் கிளாஸஸையும் க்ரியேட் பண்ணி நான் அன்அகாடமியில் வச்சுட்டேன். நீங்கள் போய் இப்போதைக்கு நோட்டிஃபை மீ மட்டும் கொடுத்துட்டு வந்தாலே, நீங்களே மறந்தாலும் ஆப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மறக்காது. ஸோ அதனால் தயவு செய்து எல்லாத்துலேயும் போய் நோட்டிஃபை மீ கொடுத்துருங்க. 4 மணிக்கு இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் செஷன் இருக்குது, அண்ட் 5:30 COVID-19 பற்றின ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்குது. உங்கள் எல்லோரும் இதை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்பெஷல் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்குலாம் தயவு செய்து எடுத்துகிட்டு போய் சேருங்க, அவங்க எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ சேம் டயக்ராம் ஆல் சிஆர்ஏன்னு இருந்தால் சிஎன்பிக்கு பாசிபிலிட்டிஸ் கண்ட்ரோல். ஓகே. ஸோ கௌஸ்தபா டவுட் கேட்குறேன், கௌஸ்தபா நம்ம ப்ளஸ் கிளாஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதான் மக்கள், எப்படி தான் நீங்கள் ஸ்பெஷல் செஷன் பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு அந்த எஸ்பிஐபிஓ சாம்பியன்ஷிப் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, அதை பற்றி அந்த லிங்க் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராகவே அங்கே போயிருவீங்க. எண்டல் நீங்கள் பண்ணி காட்டணும்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணுவேன், இல்லாட்டி இன்னொரு வீடியோவில் கூட பண்ணலாம். ஏன்னா நமக்கு அடுத்தது இப்போ இன்னொரு வீடியோ இருக்குது நம்ம டெலிகிராம் சேனலில் 1:00. அதனால் வீடியோவில் இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதேமாரி நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். 4 மணிக்கு 5:30 ஸ்பெஷல் செஷன், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டடபா, பாய், டேக் கேர். நானே தான் போய் ஸ்டாப் பண்ணணும், அதனால் ஸ்டாப் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.